ஒரு கேள்வி. கவிஞர் உலகில யாருமே எதிர்ப்பும் தெரிவிக்கல, பாடலாசிரியர்கள் யாருமே. முடிந்த கதை தொடர வேண்டாம் என்பது என் அன்பான வேண்டுகோள். வேற ஏதாவது கேள்வி? இது குறித்து பேசுவது பண்பாட்டு ரீதியாக உயர்ந்ததில்லை என்பது என் கருத்து. சார், தொடர்ச்சியாக ஒரு கருத்து சொல்லப்படுது, உங்கள் இரண்டு பேர்த்துக்குமான பிரச்சனை முடிக்கப்பட்டால் இன்னமும் திரையில நிறைய பாடல்கள், நல்ல பாடல்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள். அதன் பிறகும் சிறந்த பாடல்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் பதிவு செய்யக்கூடாதா? இல்லை, இன்னமும் தமிழ் சமூகத்துக்கு நிறைய பாடல்கள் அதே போல வரும், இன்னும் வரும். சரி, வேற இந்த செய்திகளை நீங்கள் தவிர்க்க விரும்ப மாட்டீர் என்கிறீர்கள். நான் எந்த ஒரு மேடையிலும் சர்ச்சையான கருத்தை நான் உண்டாக்க விரும்புவதில்லை. நான் சர்ச்சைக்கு பிறந்தவன் இல்லை. சர்ச்சைகள் உண்டாக்கப்படுகின்றன. உண்டாக்கப்படுகிற சர்ச்சைகளிலிருந்து நான் வெளியேற விரும்புகிறேன். ஆனால் காலம் சர்ச்சைகளை முடிப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிகிறது. சமூகம் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு அதில் குளிர்காய நினைக்கிறது. ஆனால் தனி மனிதர்கள் சர்ச்சைகளை விட்டு தள்ளி நிற்கவே ஆசைப்படுகிறார்கள். நான் தமிழோடு இருக்க நினைக்கிறேன், சர்ச்சைகளோடு விலக நினைக்கிறேன். சார், தமிழ் பாடல் வந்து மேடையில் சொன்னீங்க, தமிழ் வார்த்தைகள் இல்லை, தலைப்பெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. இதை கேளுங்க, இதில் தமிழ் உங்கள் மகனே வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, கூகுள் கூகுள் சொல்லிட்டு, அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? கூகுள் என்பது பெயர் சொல், அதை நீங்கள் நம்ம தவிர்க்க முடியாது. இப்போ பைடன், அதை எப்படி தவிர்ப்பீங்க? புட்டின், அதை எப்படி தவிர்ப்பீங்க? சொல்ல முடியாது. அமெரிக்கா தமிழ் இல்லை, அதை எப்படி தவிர்ப்பீங்க? ப்ராப்பர் நவுன் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லை அந்த முழு சொல்லோடு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஷேக்ஸ்பியர் என்பதை சகப்பிரியர் என்று தமிழ்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வணக்கம்.